வெல்கம் Viva English. இந்த வீடியோவில் உங்களுக்கு சேலஞ்ச் கொஸ்டின்ஸும் இருக்கும் அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே லெட்ஸ் கெட் started. என்ன கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்கு ரொம்ப சிம்பிளா நீங்க சொல்லலாம் ஐ ஃபீல் ஐ ஃபீல் ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் என்னோட சேனலில் இருக்கிற 350 plus videos வீடியோஸ் இப்போ புக் ஃபார்மேட்ல புத்தக வடிவில் அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணலாம் அட் அ லோ ப்ரைஸ் உங்களுக்கு கொரியரில் அனுப்பப்படும் அதே போல் பிடிஎஃப் ஃபார்மேட் வீடியோஸ் புக் ஃபார்மேட் ஆன்லைன் காப்பி ஓகே லெட்ஸ் கண்டினியூ கால் உடஞ்ச மாதிரி வலிக்குது உடையலை ஆனால் உடஞ்ச மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு நீங்கள் ரெண்டு விதமாக சொல்லலாம் மை லேக் ஹர்ட்ஸ் ஆஸ்இஃப் இட்ஸ் புரோக்கன் ஆஸ்இஃப்கு பதிலாக லைக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மைல ஹர்ட்ஸ் லைக் இட்ஸ் புரோக்கன் ஸோ ரெண்டில் எது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதயுமே நின்று போன மாதிரி இருந்துச்சு பாஸ்டன்ஸ் இதுவும் பாருங்கள் இதையே நிற்கலை பட் நின்று போன மாதிரி மை ஹார்ட் like லைக் இட் stopped. ஸ்டாப்ட் இங்கேயும் லைக்குக்கு பதிலாக ஆஸ் இஃப் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் நான் அப்படி உணரலை பேசும்போது நம்ம அப்படி சொல்லுவோம் எனக்கு அப்படி இல்லை ஐ டோன்ட் ஃபீல் ஸோ ஐ டோன்ட் ஃபீல் ஸோ எனக்கு அப்படி இல்லை நான் அப்படி உணரலை எனக்கும் அப்படி இல்லை ஸோ ஏற்கனவே ஒருத்தர் நான் அப்படி உணரலைன்னு சொன்ன பிறகு நானும் இல்லைன்னா எனக்கும் அப்படி இல்லை எப்படி சொல்கிறது ஒரு வேர்டை நீங்கள் கடைசியில் சேர்க்கணும் ஐதர் ஐ டோன்ட் ஃபீல் ஸோ ஐதர் அந்த ஐதருங்கிற அந்த கடைசியில் இருக்கிற வேர்டு தான் நானும் இல்லைன்னா எனக்கும் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும் கூச்சமோ தயக்கமோ வேணா ரொம்ப சிம்பிள் ஃபீல் ஃப்ரீ கேள்விகள் கேட்க தயக்கமோ கூச்சமோ நீங்க படாதீங்க ஃபீல் ஃப்ரீ வச்சு நீங்க சொல்லணும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் கொஸ்டின் இந்த பிரச்சனையில் என்ன இழுக்காதீங்க don't drag me into this problem drag அப்படினா இழுக்கிறது கடைசி ஒரு மணி நேரம் ரொம்ப இழுத்துருச்சுங்க அதாவது ரொம்ப போர் அடிச்சிருச்சு அதனால இழுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் த லாஸ்ட் ஒன் ஹா ரியலி டிராக்ட் இங்கேயும் பார்த்தீங்களா இழுத்துருச்சு அவனை கூட இழுத்துட்டு போனோம் அதாவது அவன் வர விரும்பல அவனுக்கு விருப்பம் அதனால கூட இழுத்துட்டு போனோம் இந்த கடைசியில் அலாங் நீங்க சேர்க்கும்போது கூட இழுத்துட்டு போனோம் அந்த கூடங்கிற வார்த்தைக்கான மீனிங் கொடுக்கிறது அலாங் உன்னை வீட்டில் இறக்கி விட்டுறேன் அதாவது நீங்கள் காரில் போறீங்க ஒரு வண்டியில் இறக்கி விட்டுறேன்னு சொல்றீங்க ஐ வில் ட்ராப் யூ அட் ஹோம் ட்ராப் யூ அட் ஹோம் சப்பனங்கள் போட்டு என்னால் உட்கார முடியாது ஐ கான் செட் க்ராஸ் லெக்ட் க்ராஸ் லெக்ட் அதுதாங்க சப்பனங்கள் போட்டு உட்காரத இங்கிலீஷில் சொல்றது முடியாதுங்கிறதுனால ஐ கான்ட் செட் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தேன் அது ஒரு செயல் உட்கார்ந்து இன்னொரு செயல் ரெண்டையும் சேர்த்து சொல்றது ஐ சேட் திங்கிங் அபவுட் இட் ரெண்டு சென்டென்ஸா நீங்க சொல்ல தேவையில்லை அபவுட் இட் அதை பத்தி யோசிச்சுட்டே உட்கார்ந்து எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி இருப்ப ஹவு லாங் will you be like this? ஏங்க இவ்வளோ நேரம் ஆகுது ஒரு வேலை முடிகிறதுக்கு இல்லைன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களை கேட்பீங்க ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது Why is it taking so long? Why is it taking டேக்கிங் so long? அடிக்கடி எல்லாம் நான் வர்றதில்லைங்க I ஐ டோன்ட் கம் வெரி often, ஆஃப்டன் அப்படின்னு சொல்லக்கூடாது இங்கே டீ வந்து சைலண்ட் ஆஃபன் கொஞ்ச நாள் தான் அங்கே இருந்தேன் ஐ வாஸ் தேர் for அ ஷார்ட் டைம் கொஞ்ச நாள் தான் for அ ஷார்ட் டைம் கொஞ்சம் முன்னாடி தான் கிளம்புனேன் எப்படி சொல்லலாம் ஐ ago. I அகோ ஐ லெஃப்ட் அகோ எனக்கு அவளை பிடிக்கலன்னு இல்லை வேற ஏதோ காரணம் இருக்கு நம்ம சொல்ல வரோம் அதனால் பிடிக்கலன்னு இல்லை இட்ஸ் நாட் தேட் ஐ டோன்ட் லைக் ஹ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஃப்ரேஸ் இட்ஸ் நாட் தேட் இது அப்படியே எல்லா சென்டென்ஸ்லேயும் இதே மாதிரி வர சென்டென்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சராக பயன்படுத்தணும் அது அசிங்கமாலாம் இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா இட்ஸ் நாட் அக்லி ஆர் எனி திங் ஸோ நாட்டும் ஆர் எனி திங்கும் ஒரு ஃப்ரேஸாக பயன்படுத்தணும் இடையில அஜெக்டிவ் நமக்கு தேவையான போட்டுக்கணும் இட்ஸ் நாட் அக்லி ஆர் நடக்கலைங்க நத்திங் மேஜர் ஹேப்பண்ட் நத்திங் மேஜர் ஹேப்பண்ட் எந்த அளவு டேமேஜ்னு தெரியல எந்த அளவு ஐ டோன்ட் நோ த எக்ஸ்டென்ட் ஆஃப் த டேமேஜ் ஸோ எக்ஸ்டென்ட் இதுதான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த டேமேஜ் எந்த அளவுக்கு டேமேஜ்ன்னு தெரியல ஓகே இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்காக தான் இந்த சென்டென்சஸ் இது இல்லாமல் சேலஞ்ச் கொஸ்டின்ஸும் பின்னாடி வருது இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு verb எடுத்துகிட்டு அதை டிஃப்ரெண்ட்டு டென்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கற்றுக்குறேன் கற்றுக்கிட்டேன் கற்றுக்குவேன் கற்றுக்கிட்டு இருப்பேன் கற்றுக்க வேண்டி இருந்துச்சு இந்த மாதிரி நிறையா சென்டென்ஸும் நீங்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எவ்வளவு வேகமாக இந்த சென்டென்ஸ் ஒவ்வொன்றையும் உங்களால் சொல்ல முடியுதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒவ்வொரு சென்டென்ஸாக எப்படி சொல்லணுன்னு ரொம்ப ஷார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரக்சரோட அதோடு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் இதை முடிச்சுட்டு நம்ம சேலஞ்ச் கொஸ்டின்ஸுக்கும் போகலாம் ஓகே தேவைப்படுறவங்க இங்கே பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு சென்டென்ஸாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் வாங்குகிறேன் அதாவது ஆன்சர்ஸ்க்கு நான் கற்றுக்கிறேன் ஐ லேர்ன் நான் கற்றுக்கிட்டேன் ஐ லேர்ன்ட் நான் கற்றுக்குவேன் ஐ வில் லேர்ன் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன் ஐ வாஸ் லேர்னிங் நான் கற்றுக்கிட்டு இருக்கேங்க ஐ ஆம் லேர்னிங் நான் கற்றுக்கிட்டு இருப்பேன் ஐ வில் பி லேர்னிங் நான் கற்றுக்க வேண்டி இருந்துச்சு ஐ ஹேட் டு லேர்ன் நான் கற்றுக்க வேண்டி வரும் ஐ வில் ஹேவ் டு லேர்ன் நான் கற்றுக்கணும் ஐ ஹேவ் டு லேர்ன் நான் கண்டிப்பாக கற்றுக்கணும் ஐ ஷூட் லேர்ன் நான் கத்திருந்திருக்கணும் இல்லைனா கற்றுருக்கணும் ஐ should have லேன்ட் நான் கற்றிருப்பேன் கத்திருப்பேன் ஐ would have லேர்ன்ட் ஓகே இப்போ சேலஞ்ச் questions வரலாம் நீங்கள் ஏதாவது டென்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பிகினிங் கோர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஓகே சேலஞ்ச் கொஸ்டின்ஸ் என்ன கட்டாயப்படுத்துற மாதிரி இருந்தது இருந்துச்சு பாஸ்டன்ஸில் நீங்கள் சொல்லணும் எத்தனை நாளைக்கு தான் அவன் இப்படி இருப்பான் அடிக்கடியெல்லாம் நான் வரமாட்டேன் எந்த அளவுக்கு டேமேஜ்னு உனக்கு தெரியுமா கொஞ்ச நாள் அங்க இருப்பேன் இப்ப ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஐ ஐஸ்ட் என்னை கட்டாயப்படுத்துற மாதிரி இருந்துச்சு ஹவு லாங் வில் ஹீ பி லைக் திஸ் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அவ I ஐ like come கம் வெரி ஆஃபன் அடிக்கடி எல்லாம் நான் வரமாட்டேன் எந்தளவு டேமேஜ்னு தெரியுமா டு யூ நோ த எக்ஸ்டென்ட் ஆஃப் த டேமேஜ் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் ஐ வில் பி தேர் ஃபார் ஷார்ட் டைம் ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ரைட்டாக ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்றத கமெண்ட்ஸில் நீங்கள் போடலாம் தட் வில் பி என்கரேஜிங் ஃபர் யூ ஸோ ஆஸ் ஐ மென்ஷன்ட் ஏர்லியர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட சேனலில் இருக்கிற த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் வீடியோஸ் இப்போ புக் ஃபார்மேட்டில் புத்தக வடிவில் அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க தேங்க்யூ இனி உங்களுக்கு தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் மெசேஜ் இல்லைனா நீங்கள் கால் பண்ணலாம் அதே போல் பிடிஎஃப் ஃபார்மேட் எம்பி ஃபோர் வீடியோஸ் பர்சனல் யூஸ்க்காக புக் ஃபார்மேட் ஆன்லைன் காப்பி இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்